அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் பிறந்ததும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மண்டல விரதம் அனுஷ்டிக்கின்ற கோடான கோடி ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொண்டு, கார்த்திகை மாதம் முதலாம் நாள் 17/11/2022 வியாழக்கிழமை இந்த கார்த்திகை மாத பிறப்பு அன்று ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிகின்ற நாள். அன்றைய தினத்திலே பூராக மரணயோகம் நிற்கின்றது, அட்டவி நவமி கூடி நிற்கின்றது. எனவே இந்த நவமி கூடினால் மரணயோகம் இருந்தால் மாலை போடலாமா என்று பலருடைய உள்ளத்திலும் ஒரு சந்தேகம். கார்த்திகை மாத பிறப்புக்கு தான் அங்கே முக்கியத்துவமே தவிர, அன்று என்ன நாள், என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம் என்பது பார்க்க தேவையில்லை. கார்த்திகை மாத பிறப்பு ஐயப்பனுடைய மண்டல விரத ஆரம்பம். இப்போ பொதுவாக நாம் தை மாத பிறப்பு, தை பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது, அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தா என்ன, அஷ்டமியாக இருந்தா என்ன, நவமியாக இருந்தா என்ன, ஹரிநாளாக இருந்தா என்ன, மரணயோகமாக இருந்தா என்ன, தைப்பொங்கல் அந்த மாத பிறப்புக்கு முக்கியத்துவம். அதேபோல் சித்திரை வருஷப்பிறப்பு என்கின்ற பொழுது, சித்திரை வருஷம் பிறப்பது செவ்வாய்க்கிழமை என்றால் நாங்கள் புதிய உடுப்பு உடுத்த மாட்டோம், அல்லது அட்டமியிலே வருஷம் பிறந்தால் புதிய உடுப்பு உடுத்த மாட்டோம் என்று இருப்பதல்ல. அங்கே அந்த மாத பிறப்புக்குத்தான் முக்கியத்துவம். அதுபோல் ஐயப்பனுடைய மண்டல விரதத்திற்கு இந்த கார்த்திகை மாத பிறப்பு தான் முக்கியமே தவிர, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம் என்பது கிடையாது. அந்த வகையிலே 17/11/2022 கார்த்திகை மாத பிறப்பன்று அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 41வது ஆண்டாக இந்த தொடர்ச்சியாக இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா சபரிமலை சாஸ்தாபீடத்திலே நடைபெற்று வருகின்றது. அதேபோல் உலகளாவிய ரீதியிலும் இப்பொழுது இந்த ஐயப்பன் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலும் வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே நாயன்மார்கட்டு எருமேலி தர்மசாஸ்தா மகா சன்னிதானத்திலும், அதேபோல் கோண்டாவில் ஐயப்பன் ஆலயம், கந்தர்மடத்திலே ஐயப்பன் ஆலயம் என்று பல இடங்களிலும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், அதேபோல் திருவோணமலையிலே, மட்டக்களப்பிலே, பன்னி பகுதியிலே, இவ்வாறு பன்னியிலும் இந்த ஐயப்பனுடைய பூஜை, கிளிநொச்சி மாவட்டத்திலே வட்டக்கச்சி சபரி ஐயப்பன் தேவஸ்தானத்திலே, அதேபோல் பதுளையிலே, இவ்வாறு பல இடங்களும் இலங்கை பூராகவுமே இந்த பூஜை வழிபாடுகள், கொழும்பு தலைநகரிலும் பல இடங்களிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. உலகளாவிய ரீதியிலும் இந்த ஐயப்பன் பூஜைகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதப்பிறப்புக்கு தான் அங்கே முக்கியத்துவமே தவிர, அதில் நவமி வந்திருக்கிறது, அட்டவி நவமி கூடி நிற்கின்றது, மரணயோகம் இருப்பது என்று சாட்டுகள் பார்க்க தேவையில்லை. கார்த்திகை மாதப்பிறப்பு தான் ஐயப்பனுடைய மண்டலத்துக்கு முக்கியம். அதேபோல் மகரஜோதி என்பது தை மாதப்பிறப்பு, கேரள ஐதீகப்படி அந்த தை மாதப்பிறப்புக்கு மகர விளக்கு, மகரஜோதி தரிசனம் என்கின்ற வகையிலும் இந்த சிறப்பான வழிபாடுகளிலே கலந்து கொள்வது, ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளே, பஜனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும், உலகளாவிய ரீதியிலே சுவிஸ் மாநகரிலே சுவிஸ் பிரம்மண்டோப் என்கின்ற பதியிலே தனியாக இருக்கின்ற ஐயப்பன் தேவஸ்தானத்திலும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், அதேபோல் பேன் முருகன் ஆலயத்திலே, அதேபோல் சுவிஸிலே இருக்கின்ற துர்கையம்பாள் ஆலயத்திலே, அரிஷில் முருகன் ஆலயத்திலே, இவ்வாறு பல இடங்களிலும், அதேபோல் ஜெர்மனியிலே, பிரான்சிலே, லண்டனிலே, இவ்வாறு பல இடங்களிலும் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுருள் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதோடு, அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய இந்த 41வது ஆண்டாக இந்த மண்டல பூஜை ஆரம்பமாகி இந்த பூஜைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமைகள், புதன்கிழமைகளிலே விசேஷமான நவோத்தர சகஸ்திர மகா சங்காபிஷேகம், அதேபோல் ஐயப்பனுடைய விசேஷ பஜனை, த
தாந்திரீக மலையாள முறப்படி மலையாள பூஜை வழிபாடுகளோடு சிறப்பாக இந்த பூஜைகளெல்லாம் நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவள்ளு நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து. சுவாமியே சரணமையப்பா.